திருமாவளவன் கதறியது உண்மை என நிரூபணமானது நேற்றைய சம்பவம். தமிழகம் முழுவதும் தங்கள் கட்சிக்கு சொந்தமாக அலுவலகங்களை அமைத்து அதன் மூலம் நிரந்தர பணியாளர்களை கொண்டு கட்சியின் அன்றாட நிகழ்வுகளை நடத்தவும் கட்சியை வளர்க்கவும் பாஜக முடிவு செய்து செயல்பட்டு வருகிறது. அதையடுத்து நேற்றைய தினம் பாஜக தேசிய தலைவர் நட்டா புதிதாக கட்டப்பட்ட அக்கட்சியின் அலுவலகங்களை திறந்து வைத்தார். அதில் திருநெல்வேலியில் கட்டப்பட்ட கட்டடம் ஒன்று. இதுகுறித்து நெல்லையைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் குற்றாலநாதன் கட்சி அலுவலகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று தகவலை தெரிவித்துள்ளார். நெல்லை பாஜக அலுவலக திறப்பு விழா. இன்று விழாவில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு தொண்டனின் ரத்தம் சதையோடு பிணைந்தது இந்த அலுவலகம். இப்படி ஒரு அலுவலகம் அமையுமா என எத்தனையோ தொண்டர்களின் பல வருட கனவு. 1996 நான் கல்லூரியில் நுழைந்த காலகட்டம். அப்போது சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்தது. திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கு திரு பொன்னையா தேவர், திருநெல்வேலி சட்டமன்றத்திற்கு திரு சிதம்பரம், பாளையங்கோட்டை சட்டமன்றத்திற்கு திரு வேலு வேட்பாளர்கள். தற்போது மூவருமே இப்போது இறைவனடி சேர்ந்துவிட்டனர். மேலும் காலையிலே டிஃபன் சாப்பிட்டு வீட்டிலேயே ஒரு தயிர் சாத பொட்டலத்தோடு ஊர் ஊராக சென்று தேர்தல் வேலை செய்த காலத்தில் போஸ்டரை வைப்பதற்கு கூட இடம் இல்லாமல் பல தொண்டர்களின் வீடும் தொழில் செய்யும் இடமும் தான் இரவு பகலாக அலுவலகமாக இயங்கியது. பல பொறுப்பாளர்களின் வீட்டு மொட்டை மாடியில் தண்ணீரை தெளித்து தரை சூட்டை குளிர வைத்து கூட்டம் நடக்கும். மண்டபம் பிடிக்க காசு கிடையாது. மொட்டை மாடியில் ஒரு 60 வாட்ஸ் குண்டு பல்பு. சில சமயம் கரண்ட் இழுக்க முடியவில்லை என்பதற்காக மண்ணெண்ணெய் விளக்கு மத்தியில் கூட்டம். எங்கள் வீடு நிரம்ப வாக்காளர் ஜாபிதா பூத் சிலிப் அதை எழுத 5 பேர் என ஜி கண்ணன், நடுவை கோபால், பி எஸ் மணிகண்டன் போன்றோர் வீட்டிலும் இப்படித்தான் இருந்தது. இன்னும் பலர் உள்ளனர். இதெல்லாம் 3 தலைமுறைக்கு முன்பல்ல, வெறும் 25 வருஷத்திற்கு முன்புதான். 25 வருடத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலியில இப்படி ஒரு அலுவலகம் வரும்னு கனவுல கூட நினைத்திருக்க மாட்டோம். நெல்லையில் பெரிய பெரிய கட்சிகளுக்கே கூட இப்படி அலுவலகம் இல்லை. தன்னையும் தன் குடும்பத்தையும் வளர்க்காமல் கட்சியை வளர்க்க உழைத்த தலைவர்களின் தொண்டர்களின் வியர்வை துளியும் ரத்தமும் இந்த கட்டிடத்தின் சிமெண்ட் கலவையோடு கலந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கட்சி பணியாற்றிய 1000கணக்கான தொண்டர்களே இதன் அஸ்திவாரம். இது தனிநபர் சொத்தல்ல, அறக்கட்டளை சொத்து. ஒவ்வொரு தொண்டனும் நேரடியாக செங்கல் கூட வாங்கி கொடுக்காவிட்டாலும் கூட இந்த மிக பிரம்மாண்டமான விருட்சத்திற்கு எங்களைப் போல 1000000 பேர் என்றோ விட்ட ஒரு குவளை தண்ணீரில் தழைத்தது என்ற ஆனந்த கண்ணீரோடு குறிப்பிட்டுள்ளார் குற்றாலநாதன். சமீபத்தில் யூடியூப் நேர்காணல் ஒன்றில் பேசிய திருமாவளவன், சங்கபரிவார் மிகவும் தொலைநோக்கு பயண திட்டத்துடன் இயங்குபவர்கள். அவர்கள் பின்னால் என்ன செய்ய வேண்டும் என முன்பே தீர்மானித்துவிட்டு களம் இறங்கியிருக்கிறார்கள் என குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது உண்மை என்பதை நிரூபணம் செய்யும் விதமாக நெல்லை அலுவலகம் திறப்பு விழா குறித்து குற்றாலநாதன் ஆரம்ப காலகட்டத்தில் பாஜக எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டு இப்போ தொண்டர்கள் உழைப்பால் சாத்தியமானது என குறிப்பிட்ட சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.